நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். தமிழக சட்டசபையின் மாண்பை குறைக்கும் வகையில் கவர்னர் ஆர் என் ரவி பேசி வருவது அவருக்கும் அவர் வகிக்கும் பதவிக்கும் அழகல்ல என தமிழக முதல்வர் ஸ்டாலின் கூறினார். திண்டுக்கல் மாவட்டத்தில் அனைத்து காவல் நிலைய ஆய்வாளர்கள், உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் முகாம், அலுவலக துணை காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் மாவட்ட காவல் அலுவலக காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர்களிடம் நாளை சனிக்கிழமை 8/4/2023 காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை பொதுமக்கள் தங்களின் குறைகள் குறித்த புகார்களை சிறப்பு முகாமில் தெரிவிக்கலாம் எனவும், இந்த புகார் குறித்து சிறப்பு விசாரணை நடத்தப்பட்டு 1 மாத காலத்திற்குள் தீர்வு காணப்பட்டு புகார்தாரருக்கு தெரிவிக்கப்படும் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. மேலும் நாளை நடைபெறும் சிறப்பு குறைதீர் முகாமை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படி திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வி பாஸ்கர் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். இந்திய மருத்துவ சங்கம் திண்டுக்கல் கிளை சார்பில் உலக சுகாதார தின விழிப்புணர்வு பேரணி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் வீரமணி துவக்கி வைத்தார். அவருடன் இந்திய மருத்துவ சங்க திண்டுக்கல் கிளை தலைவர் டாக்டர் மகாலட்சுமி, செயலாளர் ஜோசப் கிறிஸ்டோபர் பாபு, பொருளாளர் டீன் வெஸ்லின், மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள், பயிற்சி மருத்துவர்கள், அரசு மருத்துவக் கல்லூரி செவிலியர்கள் மற்றும் தனியார் கல்லூரி செவிலியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வரலாற்றில் இன்று April 7, 1928 மெக்கன்சி மார்டின் பைலின் வேர்ல்ட் டிஸ்னி மிக்கி மவுஸின் படத்தை வரைந்து வெளியிட்டார். உலக புகழ்பெற்ற ஓவியரும் மிக முக்கியமான கார்ட்டூன் ஓவியரும் வேர்ல்ட் டிஸ்னி தன்னுடைய கற்பனை கதாபாத்திரமான மிக்கி மவுஸ் படத்தை 1928 இதே நாளில் வரைந்தார். இதையடுத்து அவர் டொனால்ட் டக், சில்லி சிம்போனிஸ் போன்றவற்றையும் உருவாக்கினார். குன்னூரில் உறவினர் ஒருவர் இறந்துவிட்டதாக கருதி அந்த சடலம் புதைக்கப்பட்டது. ஆனால் அவர் உயிருடன் திரும்பியதால் புதைக்கப்பட்ட சடலம் யாருடையது என்பதை அறிய புதைக்கப்பட்ட சடலத்தை தோண்டி எடுத்து போலீசார் மீண்டும் விசாரிக்கின்றனர். இந்தியாவின் டிஜிட்டல் அமைப்பு வெவ்வேறு அடுக்குகளை கொண்டது. ஆதார், UPI, டிஜிலாக்கர் என பல அடுக்குகளை கொண்டதாக அமைந்துள்ளது. உலக தரம் வாய்ந்த டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பை இந்தியா உருவாக்கியுள்ளது. இது வாழ்க்கை மற்றும் பொருளாதாரத்தை மாற்றுவதாக அமைந்துள்ளது. இது பல நாடுகளுக்கு ஒரு பாடமாக இருக்கும். இந்தியாவின் உலக தரம் வாய்ந்த டிஜிட்டல் கட்டமைப்பு பிற நாடுகளால் பின்பற்றப்பட்டதாக உள்ளது என பன்னாட்டு நிதியம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. பாஜக துவக்கப்பட்ட தன் 44வது நிறுவன தினம் நேற்று டெல்லியில் கொண்டாடப்பட்டது. இதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு ஊழல் மற்றும் வாரிசு அரசியலில் இருந்து நாட்டை விடுவிப்பதற்கு பாஜக உறுதியெடுத்துள்ளது என பேசினார். நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.